கொரோனாவுக்கு பிறகு இந்த உலகமே எதை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லி நம்மலாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நிறைய நாடுகள் நிறைய நாட்டு தலைவர்கள் கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு சொல்கிற நிறைய நபர்களால் பேசப்பட்ட விஷயம் இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் பட் இந்த கொரோனா கொரோனாவுக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அதுதான் இப்போ கூடுதலாக பேசப்படுகிறது ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் காரணமாக பல நாடுகளுக்கும் பிரச்சனை வரலாம் வராமையும் இருக்கலாம் வராமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையை யார் பேசுவாங்க இல்லை எதிர்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கான இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான நடவடிக்கைகளில் எந்தெந்த அரசாங்கங்கள் எப்படி எப்படி ஈடுபட போகிறது இப்படின்னு சொல்லி பல கேள்விகளை இப்போ எல்லாருமே கேட்டு வராங்க ஆனால் இதெல்லாம் நியாயமான கேள்வி தான் இதே மாதிரி இன்னும் பல கேள்விகளுடன் தகவல்களுடன் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் எப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தால் கிளைமேட் சேஞ்சை மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வார்னிங் நிச்சயமாக எல்லாருக்கும் உகந்தது தான் ஒவ்வொரு நாடும் இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கண்டிப்பாக அணு ஆயுதம் ஹைப்பர்சோனிக் மிசைலாம் உள்ள வந்துருச்சு ஸோ நாமும் ஹைப்பர்சோனிக் மிசைஸ்லாம் தயாரிக்கணும் இப்போ ஜப்பான் எடுத்துகிட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை தயாரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் சில நாடுகளில் நிறைய பேர் இப்போ கூடுதலான ஆயிலை நீங்கள் என்ன செய்யுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க சில நாடுகள் நான் நேச்சுரல் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க சில நாடுகள் ஃப்ராக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான கருத்துக்கள் தான் ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் என்டையராக டாக்டாக டிஃப்ரெண்டாக மாற்றி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடத்துக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல நிறைய இடத்துல பல விதமான பிரச்சனைகள் ஃபுட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்ரிக்கா இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகள் இது எல்லாமே சாப்பாட்டுக்காக அவங்களுடைய வாழ்க்கை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இன்ஃப்ளேஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இரண்டு நாட்டுக்கு யுத்தம் இப்போ உலகத்தையே கொஞ்சமாக சுற்றி வளைத்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் நம்ம நாட்டு பணம் இலங்கையினுடைய தடுமாற்றம் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருந்தாலும் எகிப்திற்கு எகிப்தினுடைய பவுண்ட் அதனுடைய அந்த விலை மட்டுமே பதினாலு சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது பதினாலு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஸோ அவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளேஷன் வரும் தெரியுமா ஸோ அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாமே இருக்கும்போது அந்த நாடுகளுடைய தேக்க நிலைமை அந்த நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய பிற நாடுகளுடைய நிலைமை இது எல்லாமே ஒரு பபிள் மாதிரி தான் ஒன்று வெடித்த உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே வெடிச்சு வரும் சீனாலையும் அப்படி தான் ஒரு நிலமை இருக்கு சீனாவில் வந்து கொரோனா வைரஸால் நாங்கள்லாம் முன்னேறி வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னால் கொரோனா வைரஸை கூடுதலாக கட்டுப்படுத்தின நாடு சீனா அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொரோனா வைரஸ் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி பல கோடி மனிதர்கள் இங்கே லாக்டவுன் போடப்பட்டிருக்காங்க ஷாங்காய் பேஸ்டு டிஸ்னிலாண்டு கூட ஆயிருச்சான் லாக்டவுனுக்குள்ளே வந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மனிதர்களும் இப்ப எல்லாருமே லாக்டவுனுக்குள்ள தான் இருந்தாக சொல்றாங்க என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி நாங்க என்ன செய்ய மாட்டோம் இந்த மாட்டோம்னா எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு நபருக்கு கொரோனா அதுக்கு சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த வீடே பூட்டப்படும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜீரோ கோவிட் பாலிசி வழியாக நிறைய விதமான சென்டர்ஸ் அதாவது தனிமைப்படுத்தக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நபருக்கு சின்னதாக சிம்டம் வந்த உடனே அந்த அவங்க அவங்களை அடைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான பல தகவலில் இப்போ சீன அரசாங்கமும் ஈடுபட்டு வருகிறது இந்த சீனாவினுடைய வேக்சின் அதை ரொம்ப பெரிய அளவில் பாகிஸ்தான் அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நேபாள அரசாங்கம் எல்லாருமே வாங்கி விநியோகம் செய்தார்கள் ஸோ அப்படிப்பட்ட சினோவாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸ்க்கு உகந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு டேட்டா லீக் ஆகிருக்கு குறிப்பா பெரியவங்களுக்கு இந்த சினோவாக்கால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் இது ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி நிறுவனங்கள் சொல்கின்றன சோ சினோவாக்கு போட்டவங்களுடைய அந்த நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒஃபிஷியலா சீனா அறிவிக்க வேண்டும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டேட்டா தான் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இன்னைக்கு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்தது ஆனா பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு போலந்து நாட்டுக்கு இன்னைக்கு பைடன் அவர்கள் வரப்போறாங்க அதன் பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சுற்றுப்பயணம் செல்ல போகிறார் பைடன் அவர்கள் போலந்துக்குள்ள வந்த பிறகு பல விதமான சிக்கல்கள் தீர்க்கப்படும் நம்பப்படுகிறது அதே மாதிரி புதிய சிக்கல்கள் உருவாகலாம் நம்பப்படுகிறது புதிய சொல்லும்போது இந்த ஆயுதங்கள் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் போலந்து வழியா தான் வந்துட்டு எப்படியாவது கூடுதலாக என்ன செய்யலாம் இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதிய சிக்கல் வரலாம் அப்படியே பழைய சிக்கல் இதெல்லாம் தீரப்போகிறது அங்க இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்களுக்கான சட்டம் அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முழுவதுமாக பைடன் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்குமாயின் நிச்சயமா புலம்பெயர்ந்த நபர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கொஞ்சமா நல்ல மீன்ஸ் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எதிர்காலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் மனிதர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது உக்ரைனுடைய குடிமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஜனத்தொகையில இருபத்தி சதவீதம் ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்கேட்டர் ஆயிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க அவங்க வீட்டை விட்டு அவங்களுடைய குடும்பத்தை விட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததான் மேரிபோல் அப்படிங்கிற சிட்டி தான் இந்த மேரிபோல் அப்படிங்கிறது உக்ரைனுடைய ஒரு முக்கியமான சிட்டி போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க ரஷ்யா அரசாங்கம் ஒரு கெடு கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி நீங்க சரண்டர் ஆயிருங்க அப்படிங்கிறதான் பட் உக்ரைனுடைய ராணுவம்னு சொல்லிட்டாங்க இல்லைப்பா சரண்டராகலாம் நடக்காது எக்காரணம் கூட நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கும் பெரிய அளவு தாக்குதல் நடந்துகிட்ருக்கு ஒடிசா அப்படிங்கிற இடம் அதுவும் ஒரு போர்ட் சிட்டி தான் அந்த ஒடிசா அப்படிங்கிற அந்த இடத்துலையும் இன்றைக்கி தாக்குதல் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் முதல் முறையாக கூடுதலான தாக்குதல் ஒடிசா அப்படிங்கிற இடத்தில் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி டோன் பாஸ் ரீஜனை தான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பெரிய அளவில் பாதுகாத்து வருகிறோம் அங்கே இருக்கக்கூடிய இனப்படுகொலை தடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா நீ செய்கிறதே இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரஷ்யா மீது உக்ரைன் அரசாங்கம் பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது ஐந்து கப்பல்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுகள் போனதாகவும் அதுல முழுவதுமாக தானியங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததா ஹோத்தின போராளிகள் இப்போ சவுதி அரேபியாக்கு எதிராக பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க இந்த தாக்குதலுக்கு என் எல்லா நாடுகளுமே கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனா சவுதி அரேபியா நீ கண்டனம் தெரிவிக்கிறதுலாம் வேஸ்ட் இதனால ஆயில் பிரைஸ் கூடிச்சுன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க கேட்க வேண்டியது யாரதான் ஹூத்தியான போராளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சவுதி அரேபியா இங்க சூப்பரான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அது என்னன்னா ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சவுதி அரேபியாட்ட வந்து நிறைய நாடுகள் அமெரிக்கா ஜெர்மனி யுகே போன்ற நாடுகள் ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க ஜப்பான் என்ன கோரிக்கைன்னா இப்போ ஆயிலை கொஞ்சம் கூடுதலாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்போனா தான் ஆயில் வந்து கொஞ்சம் சஸ்டைனபிலிட்டியாக இருக்கும் இல்ல அந்த ப்ரைஸை நம்மளால் சமநிலையில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சவுதி அரேபியா சொன்னாங்க அப்படிலாம் முடியாது எங்கள் நாட்டுக்கு தேவையான அளவு நாங்கள் என்ன செஞ்சிகிட்ருக்கோம் நாங்கள் சொன்ன கமிட்மெண்ட்டை விட கூடுதலாகவே ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணித்தரோம் ஆனால் இதை விட கூடுதல் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்படிலாம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரைஸ் வார் அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சு அமெரிக்கா அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இதனால் சவுதி அரேபியாவுக்குலாம் பெருத்த நஷ்டம் வந்துருச்சு ஸோ அதே மாதிரி ஒரு பிரைஸ் வார் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியா யுனைடட் அரபு எமிரேட்ஸ் எல்லோருமே சேர்ந்து இல்லைப்பா கூடுதல் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதே சவுதி அரேபியாவில் ஆயில் அப்படிங்கிறது இப்போ டிமாண்ட் இருக்குன்னு தெரியும் சவுதி அரேபியாவுக்கு ஹூத்தின போராளிகளும் வந்து இப்படி அட்டாக் பண்ணிட்டாங்களா ஸோ மறுபடியும் டிமாண்ட் எகிற ஆரம்பிக்கும் இதனால சவுதி அரேபியாவுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் முதல்ல ஒரு பேரல் அப்படிங்கிறது அறுபது எழுபது டாலருக்கு விற்கப்பட்டது என்றால் இப்போ ஒரு நூறு நூற்றி பத்து டாலருக்கு விற்கிறது என்றால் ஐம்பது டாலர் ஒரு பேரலுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்ட்ராவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக அவங்களுடைய பணம் அந்நிய செலவாணி இது எல்லாமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த இரண்டு வருடங்கள் அவங்க ரொம்ப பெரிய லாஸில் இருந்தாங்க கொரோனா கொரோனா காரணமாக யாருமே கச்சா அதிகளவு வாங்க மாட்டேங்க சோ சவுதி அரேபியாவுக்குலாம் அது பெரிய இழப்பாக இருந்தது அவங்களுடைய அந்நிய செலவாணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு காரணமாக நம்ம பார்த்தாலும் இன்னொரு காரணமும் இருக்கு இந்த மேட்ர சொல்லி ஹூத்தின போராளிகளுக்கு எதிராக யாரை திருப்பனும் உலக நாடுகளை திருப்ப வேண்டும் ஏன்னா ஆயில் ப்ரைஸ் கூட்டிட்டு இருக்கு நான் காரணம் கிடையாது அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது யார் காரணமோ அவங்களுக்கு எதிராக உலக நாடுகள் திரும்ப ஆரம்பிக்கும் ஸோ அது யாருக்கு எதிராக மாறும் ஹூத்தீன போராளிகளுக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அடுத்ததா சீனா

சோ வெஸ்ட் பக்கம் சாஞ்சா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு எதிராக சீனா செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதே சீனாவுக்கு எதிராக வெஸ்டே திரும்பிச்சுனா எப்படி இருக்கும் தான் ட்விஸ்டே இருக்கு சவுத் சீனா அப்படின்னு சொல்லி தென் சீனா இருக்குது பார்த்தீங்களா அந்த சவுத் சீனா சீல வந்து நிறைய ஆயிலண்டு தீவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறது சீனா செயற்கை தீவுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த செயற்கை தீவுகள்ல அதிகளவு செயற்கை தீவு மிலிட்ரைஸ் பண்ணிருக்காங்க சீனா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இன்னைக்கு வெளியில விட்டுருக்காங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் சோ எல்லாமே நீ மிலிட்ரி மயமாக்கிட்டு ஏண்டா இப்படி அமைதி பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் என்ன எதுக்காக அடுத்த போருக்காக நீ தயாராயிட்டிருக்கிய அப்படின்னு சொல்லி பெரிய அளவு சீனாவை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்க அங்கேருந்து இதெல்லாம் ஓரமாக எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னப்பா என் நாட்டுக்குள்ளே சும்மா சும்மா வந்து விமானங்கள்லாம் பறக்க விட்டுட்டு இருக்க எங்களுடைய ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் மாற்ற போகிறோம் எப்படினாலும் சீனா இனி அடிப்பான்னு தெரியும் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி அடிப்பதற்கான எல்லா யுக்திகளையும் நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கு அதனால் எங்களுடைய ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜை மாற்றும் அப்படின்னு சொல்லி தைவானும் அவங்களுடைய ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காங்க அடுத்ததா உக்ரைனில் ஒரு எம்பி முன்னாள் எம்பி இருந்தாங்க அவங்களுடைய மனைவி ஹங்கேரியில் வச்சு கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி கைது செய்யப்படும் போது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க ஒரு இருபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணம் சூட்கேஸ் கேஸா இருந்திருக்கு அதை கைது பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க உக்ரைன் ஒரு பணக்கார நாடு தான் தெரியும் அங்கிருந்த எம்பிக்கை இருபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்னா நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு மில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் அமெரிக்க டாலர் இங்கே வந்து இருபத்தெட்டு மில்லியன் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டு கோடி அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போதுலாம் நீங்களே கொஞ்சம் யூகிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி அந்த சூட்கேஸ்லாம் அந்த புகைப்படத்தெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் நடக்கிற கொள்ளெல்லாம் கால் தூசிக்கு தான் இருக்கும் போலே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கிறது சுவிஸ் வங்கியை பொறுத்தவரைக்கும் அங்கே போடுற கணக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டு கவர்மெண்ட்டுக்கு யார்ட்டையும் அந்த கணக்கை காண்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சு தமிழ் சினிமா பார்த்து பார்த்து நம்மளாம் அப்படி தான் அதே சுவிஸும் இங்கே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ ஒரு இரநூத்தம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணம் ரஷ்யர்களால் இங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது நான் வேணா அமைதி வார்த்தை பேசவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமைதி பேச்சுவார்த்தைனா இரநூத்தம்பது பில்லியன் அமெரிக்க டாலரை சென்ட்ரலில் வச்சுட்டு நீ அவனுக்கு உதவியா இவனுக்கு அவனுக்கு உதவியா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா நல்லா தான் இருக்கும் பட் ஓகே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வருங்காலத்தில் பார்த்துடலாம் அடுத்ததாக பெரிய ஒரு அமோனியா லீக் அப்படிங்கறதை இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கம் தெரிவித்திருந்தார்கள் அந்த அமோனியா லீக்கால பெரிய அளவு அச்சம் எதுவும் வேண்டாம் ஃபஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸாக மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது இரண்டரை கிலோமீட்டர் ரேடியஸ்க்கான அந்த எச்சரிக்கையாக மாற்றப்பட்டது இந்த அமோனியா லீக்கு யார் காரணம் அப்படிங்கறது தெரியாம இருந்துச்சு இப்போ உக்ரைன் அரசாங்கம் சொல்லி இருக்காங்க அதற்கு காரணம் ரஷ்யா தான் ரஷ்யாவினுடைய தாக்குதல் வழியாக தான் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரில இந்த மாதிரி அமோனியா லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க பிரான்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன்ப்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நான் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அதே அவர்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ரஷ்யாவினுடைய அந்த அசட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு எதிராக பல உலக நாடுகள் ஒன்றிணைகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு ரஷ்யா வேற ஒரு வார்னிங்கையும் அந்த வார்னிங் அடிப்படையில் நாங்கள் வந்து கேஸ் ஆயில் எல்லாம் கட் பண்ணிட்டோன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பேரனுடைய கச்சா எண்ணெய் ஒரு முந்நூறு டாலருக்கு விற்கும்ப்பா அதை வாங்கி நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நியாயமான கேள்விதான் ஆனா பதில் யார்டுமே இருக்க போறது கிடையாது முன்னூறு டாலருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டப்பா டான்ஸ் ஆடிரும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவு அங்கு உக்ரைனுடைய மக்கள் ரஷ்யாவினுடைய படைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் அப்படின்னும் அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக ரஷ்யா தாக்குதலை நடத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இது எவ்வளவு பெரிய உண்மை அப்படின்னா அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் வெளியில அனுப்பியிருக்காங்க ஸோ வீடியோ ஃபோட்டேஜ்ல இப்படி ஒரு சின்ன தள்ளுமுல்லலாம் வந்து அங்க அடிபடிலாம் நடக்கிற மாதிரிலாம் காண்பித்திருக்கிறார்கள் பட் இப்போ சேச்சன் ஆர்மி அப்படிங்கிற ஆர்மி தான் இந்த மேரி போல் அப்படிங்கிற சிட்டியை ஃபுல்லா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த சேச்சன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கொடூரமானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது அதுக்கு தகுந்தது போல மேரி போல்யும் இப்போ கொரில்லா

த்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் அந்த ஐடி டி ஆர்மி அடுத்தது என்ன செய்ய போறாங்க நிறைய ரஷ்யாவினுடைய இதே மாதிரியான டெலிவிஷன் எல்லாம் ஹேக் செய்வாங்க ஆல்ரெடி அவங்க ஹேக் செஞ்சு அங்கே நடந்த லைவாக நடக்கிற வார் யுத்த பூமியில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதை காணிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ எல்லாமே அது மாறுபட்டு இப்போ இந்த ஹேக்கிங் அப்படிங்கிற அந்த செய்தியை வெளிவராமல் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது துனிஷியால இரண்டு ட்ரெயின் அப்படிங்கிறது நேருக்கு நேர் மோதி கொண்டது தொண்ணூத்தி அஞ்சுக்கும் அதிகமான நபர்களுக்கு காயங்கள் வந்திருக்கிறது பெரிய ஒரு உயிர் சேதம் அப்படி எதுவும் ஏற்படல பட் துனிஷியால அப்படி ஒரு விபத்து நடப்பது ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த நேற்று இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் பேசினா ஜலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி நம்ம 怎么了 அந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசின போது இதை வந்து ஹோல நீங்கள் அறிவிக்கணும் அது வந்து செம்மையான இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் நாங்கள் இது உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரோம் ஆனால் இது பெரிய அளவில் நாங்கள் அறிவிக்க முடியாது இப்போதைக்கு இரண்டு நாடுகளுமே எங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போலந்து நாட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்ததா போலந்து நாட்டுக்கு புட்டின் அவர்கள் வருவார்களா ஏன்னா பைடன் அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதே நேரத்தில் பெலரசை பொறுத்தவரைக்கும் நேரடியாக பெலரசுனுடைய ட்ரூப்ஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஹைபர்சோனிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் விஷயம் ரஷ்யா செய்திருப்பது ஒரு போர் தந்திரமாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவை சேர்ந்த நிறைய வல்லுநர்கள் ஹைப்ரோசோனிக் மிசைல் அப்படிங்கிறது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா எந்த அளவுக்கு அதனால லாபம் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹைப்ரோசோனிக் மிசைல் அப்படிங்கிறது போருக்கு வந்து விட்டது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஹைப்ரோசோனிக் மிசைல் வழியாக அணு ஆயுத போராக இது மாறிவிடுமோ இல்லை அதுக்காகத்தான் ரஷ்யா இதை பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ ஓவராலாக இந்த அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லாரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்